ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலா நீங்க வந்துட்டு இப்ப எல்லாருமே வந்துட்டு கொரோனா வைரஸ் அஃபெக்ட் ஆகுது அப்படின்ற மாதிரி, ஸோ சுத்தமா இருக்கணும் அப்படின்னு சொல்றோம். ஸோ அடிக்கடி கை கழுவுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஓகே ஃபைன், கை கழுவுறோம். அதுக்கப்புறம் வந்துட்டு அடிக்கடி சானிடைசர் யூஸ் பண்ணுங்க. ஸோ நீங்க சானிடைஸ் பண்ணும் போது வந்துட்டு உங்க கையில ஏதாவது கிருமி எல்லாம் இருக்கு அப்படின்னா அது அவாய்ட் பண்ணிடலாம். ஸோ கையை வந்து கிளீனா வச்சுக்கலாம், ஏன்னா கை தான் அடிக்கடி ஃபேஸ் அந்த மாதிரிலாம் கான்டாக்ட் ஆகுது அப்படின்னு சொல்றோம். ஆனா ஒரு விஷயம் என்னன்னா, பெரியவங்களுக்கு எல்லாம் ஓகே, நீங்க சானிடைசர்ஸ் யூஸ் பண்றப்ப நீங்க சேஃபா இருப்பீங்க, கரெக்டா. ஆனா குட்டீஸ் ஏதாவது இருக்காங்க, ஒரு 5 வயசுக்கு கம்மியா இருக்க குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்க சானிடைசர்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது ஆக்சுவலி. ஏன்னா அதுலயே அது போட்டிருப்பாங்க, அதுல வந்துட்டு ஆல்கோஹால் கண்டென்ட் இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம அது கெமிக்கல் ப்ராடக்ட், என்னதான் அது சானிடைசரா இருந்தாலுமே அது வந்து கெமிக்கல் ப்ராடக்ட். ஸோ குழந்தைங்களுக்கு கொடுக்கறப்ப தெரியாம கண்ணில் வச்சிருவாங்க, தெரியாம வாயில வச்சிருவாங்க. ஸோ வாயில வச்சா உள்ள போயிடும். ஸோ அந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இருக்கும். ஸோ அதனால கண்டிப்பா அது குழந்தைங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணாதீங்க, நான் அதை ரெக்கமெண்ட் பண்ணவும் மாட்டேன். ஸோ அந்த மாதிரி இருக்கப்ப அது ஒரு பெரிய டிராபேக் அப்படின்னு நான் யோசிக்கிறேன். அது மட்டும் இல்லாம இப்ப அந்த சானிடைசரை யூஸ் பண்ணிட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் வீட்டில் லேடிஸ் வச்சுக்கோங்க, சானிடைசர் யூஸ் பண்ணிட்டு உடனே போய் குக் பண்ணலாம் போயிடாதீங்க ப்ளீஸ். ஏன்னா அதுல ஆல்கஹால் கண்டென்ட் இருக்கனால நீங்க ஃபிளேம் பக்கத்துல கையை கொண்டு போனீங்கன்னா உடனேவே அது தீ பத்தி எரிய ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்றாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றத விட அது ரிஸ்க் தான் ஆக்சுவலா. ஏன்னா ஃபிளேமபிள் ஆல்கஹால் கண்டென்ட் வந்து ஃபிளேமபிள் தான். அண்ட் ஒரு விஷயம், அது நீங்க அவ்வளவு கிட்டக்க போறப்பயே இதாயிடுமா அப்படின்னு தெரியல, பட் ஸ்டில் அது வந்துட்டு அன்சேஃப். அதனால அதெல்லாம் யோசிக்கும் போது எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, உங்களுக்கு எதுக்காக நம்ம சானிடைசர் போடுறோம் அப்படின்ற ஒரு ரீசன் இருக்கு. ஸோ அந்த ரீசனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும், அதே நேரத்தில் அதில் வர ரிஸ்கெல்லாம் குறைக்கணும். இப்படி குறைக்கிற மாதிரி ஏதாவது ஒரு சானிடைசர் அவைலபிள் இருக்கா, நம்ம பண்ண முடியுமா, வேற எங்கேயாவது கிடைக்குதா அப்படின்றதுக்கு பார்த்தேன். ஆக்சுவலாக ரொம்ப சாரி, மார்க்கெட்டில் இருக்க எதுவுமே அப்படி கிடையாது. ஸோ அப்போ நான் தேடும் போது ஒரு சில இதுலலாம் ரெஃபர் பண்ணி பார்த்ததுல ஒரு சில இன்க்ரீடியன்ஸ், அந்த இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணி நம்மளே வீட்டில் செய்யலாம். செஞ்சோம் அப்படின்னா அது வந்துட்டு அந்த அளவுக்கு ஒரு எஃபெக்டிவான ப்ராடக்டாகவும் இருக்கும். நம்ம சானிடைசர் எதுக்கு யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த ரீசனையும் இது சாட்டிஸ்ஃபை பண்ணும். அதே நேரத்தில் இது அந்த அளவுக்கு ரிஸ்க் ஃபேக்டர் இருக்காது இதில். ஸோ அதனால அதை எப்படி செய்யலாம் அப்படின்றத நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோ. அண்ட் உங்களுக்கு வந்துட்டு ஐ ஹோப் நீங்க வந்துட்டு ரிஸ்க் எடுத்து ஒரு பொருளை வெளியில ஈஸியா நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் வாங்கிடுறோம், பட் ஆனால் அதுல இருக்க சைட் எஃபெக்ட்ஸ் நிறையா. ஸோ அதுக்கு நம்ம ஒரு 10 நிமிஷம் கால் மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு பொருளை செஞ்சுட்டு ரிஸ்க் ஃப்ரீயா நிம்மதியா அதை யூஸ் பண்ணிட்டு போயிடலாம். ஏன் பாயிண்ட் அதுதான், நம்ம ஓகே காசு கொடுத்து வாங்குறோம், ஃபைன் நம்மளால வாங்க முடியுது வாங்குறோம், பட் அது ரிஸ்க் ஃப்ரீ ஃபேக்டரா இருக்கு அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஹாப்பி, நீங்க எவ்வளவு காசுனாலும் கொடுத்து வாங்கிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்தில் வீட்டில் செய்கிறது எவ்வளவோ பெஸ்ட்டு. ஸோ அதுதான் இன்னைக்கு சொல்லி காட்ட போகிறேன். எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் எதுவும் தப்பாலாம் எடுத்துக்க வேணாம். ஆக்சுவலாக நான் சொன்னதை நீங்கள் நம்பலை அப்படின்னா, நானுமே வந்துட்டு இந்த சானிடைசர் வாங்கி வச்சுருக்கேன். இது இந்த பிராண்ட் எதுவும் இது பண்ணுறதுக்காக கிடையாது, பட் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா இதில் பின்னாடியே போட்டிருப்பாங்க. ஃபோக்கஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து டைரக்ஷன் டு அப்ளை யூஸ் பண்ணியிருக்காங்க, அதுக்கப்புறமா வந்துட்டு நோ வாட்டர் ரெக்வயர்ட், அதுக்கப்புறம் காஷனில் பாருங்க, ஃபார் எக்ஸ்டர்னல் யூஸ் ஒன்லி, ஃப்ளேமபிள், கீப் அவே ஃப்ரம் ஹீட் அண்ட் ஃப்ளேம், அவாய்ட் ஐ கான்டாக்ட், இன் கேஸ் ஆஃப் ஐ கான்டாக்ட் ரின்ஸ் ஐஸ் தரோலி வித் வாட்டர், இன் கேஸ் ஆஃப் இரிட்டேஷன் டிஸ்கண்டினியூ யூஸ் அண்ட் கன்சல்ட் அ டாக்டர் அப்படின்னு போட்டிருக்காங்க. Keep out of reach of children below 5 years. இதுலேயே போட்டு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால நீங்கள் இதை நம்ப வேணாம், பட் நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் ஆல்ரெடி வாங்கி வச்சுருப்பீங்கள அந்த சானிடைசரை வந்துட்டு எடுத்து திருப்பி பின்னாடி காஷன்னு ஒன்று போட்டிருக்காங்க, அதை படித்து பாருங்கள். படித்து பார்த்துட்டு அதில் இந்த மாதிரி எந்த கண்டென்ட்டுமே இல்லை அப்படின்னா தைரியமாக நீங்கள் அதை யூஸ் பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் நான் சர்ச் பண்ண வரைக்கும் எனக்கு அப்படி ஒரு ப்ராடக்ட் மார்க்கெட்டில் அவைலபிள் இருக்க மாதிரி தெரியல. இன்கேஸ் உங்களுக்கு அப்படி ஏதாவது தெரிஞ்சுன்னா பரவாயில்ல, கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். வேறு யாராவது கஷ்டப்பட்டு செய்ய வேணாம் அப்படின்னு நினைக்கிறாங்க, அட்லீஸ்ட் அதை வாங்கி யூஸ் பண்ணிக்கிட்டோம். ஸோ இப்போ நான் எப்படி பண்ணுறேன்றதை நான் உங்களுக்கு காட்டிடுறேன். நான் பண்ணுறதுக்கு இப்போ வந்துட்டு 3 கைப்பிடி அளவுக்கு இது எடுத்துக்கிறேன். நம்ம கையில் 3 கை வர மாதிரி, நம்ம கையில் 3 கை வர மாதிரி வேப்பில் எடுத்துக்கிறேன்.
ஆக்சுவலா வேப்பில வந்துட்டு டிஸ்இன்ஃபெக்டன்ட், அது மட்டும் இல்ல கிருமி நாசினின்னு சொல்லுவாங்க. இன்கேஸ் நீங்க வந்துட்டு வீட்டுல சும்மாவே வந்துட்டு வேப்பிலைய வாசல்ல கட்டினீங்க அப்படின்னாலே வந்துட்டு கிருமி எதுவுமே பெருசா அண்டாது அப்படின்னு சொல்லுவாங்க. சோ உங்களுக்கு கிடைச்சது அப்படின்னா ஒரு அட்லீஸ்ட் ஒரு கொத்து நீங்க வாசல்ல கட்டி வைங்க, அதுவுமே நல்லதுதான். நான் மூணு கைப்பிடி அளவுக்கு எடுத்திருக்கேன். இப்ப இத வந்துட்டு நம்ம கொதிக்கிற தண்ணியில போட்டு ஃபர்ஸ்ட் பாயில் பண்ணி எடுக்க போறோம். தண்ணி நல்லா இதுல இருக்க சத்து எல்லாத்தையுமே சக் பண்ற வரைக்கும் வாங்க பாக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம எடுத்து வச்சிருக்கோம்ல வேப்பல, அதை வந்துட்டு ஃபுல்லா உள்ள போட்டுக்கலாம். இத போட்டுட்டு நம்ம கரண்டி வச்சு உள்ள தள்ளி விட்டுக்கலாம், அதனால நீங்க கவலைப்பட வேண்டாம். போட்டு ஒரு கரண்டி வச்சு நல்லா உள்ள இப்படி அமுக்கி விட்டுருங்க. எல்லா வேப்பிலையுமே தண்ணியில அமுக்கி விட்டுருங்க. இந்த மாதிரி அமுக்கி விட்டுட்டு இது நல்லா இப்ப கொதிக்காட்டும், கிட்டத்தட்ட ஒரு அட்லீஸ்ட் ஒரு 10 minutes கொதிக்க விட்டுருங்க. ஏன்னா இது நல்லா கொதிக்கிறப்ப இந்த வேப்பிலையில இருக்க எல்லா சத்துமே அதுல இறங்கிரும். சோ அதுக்காக தான் 10 minutes கழிச்சு நான் உங்களுக்கு காட்டுறேன் இது நல்லா கொதிக்கட்டும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்ப நல்லா ஒரு 12 நிமிஷம் போல கொதிச்சிருச்சு. பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அதோட கலர் தெரியுதா, நல்லா கிரீன் கலர்லாம் இருக்கு பாருங்க. இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிருங்க. ஆஃப் பண்ணிட்டு இந்த இதை வந்துட்டு அப்படியே நல்லா ஆறட்டும். ஆறுற வரைக்கும் இதெல்லாமே அப்படியே உள்ளே இருக்கட்டும். ஏன்னா இன்னும் கொஞ்சம் அதுல ஏதாவது சத்து இருந்தா கூட தப்பி அது எல்லாமே வந்துட்டு ஃபுல்லா உள்ள சோக் ஆயிரும்ல, அதுக்காக சொல்றேன். சோ இது அப்படியே நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்ப அப்படியே இப்படி மூடி வச்சிடறேன், உங்களை மீட் பண்றேன். இப்ப நம்மளோட வேப்பல இது வந்துட்டு ஓரளவுக்கு நல்லா ஆறிடுச்சு. இப்ப இத வந்துட்டு ஃபில்டர் பண்ணி வேற ஒரு பாத்திரத்துல தண்ணி மட்டும் எடுத்துக்கலாம். சோ அதுக்கு நான் இந்த பாத்திரம் எடுத்திருக்கேன். இந்த பாத்திரத்துல நம்ம இப்படி ஒரு ஃபில்டர் வச்சுட்டு இத ஃபுல்லா வடிகட்டி எடுத்துடலாம். இப்ப பாருங்க நம்மளோட வேப்பில தண்ணி வந்துட்டு நல்லா டார்க்கா இருக்கு, அதோட கலர் எல்லாமே வந்துட்டு ஃபுல்லா அப்சர்வ் பண்ணிருக்கு. அதோட அந்த வேப்பிலையில இருக்க எல்லா கசப்பு எல்லாத்தையுமே இது அப்சர்வ் பண்ணிடுச்சு. இப்ப இதுல ஒரு 1/2 teaspoon மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் வந்துட்டு கிருமி நாசினி. சோ அதனால நம்ம அதை சேர்த்துக்கிறோம். அதுக்கப்புறம் ஒரு 2 பீஸ் மட்டும் நான் வந்துட்டு பச்சை கற்பூரம் எடுத்திருக்கேன். இது வேண்டாம் நினைச்சீங்கன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஆனா இது வந்து வாசனைக்கு, ஏன்னா நம்மளோட வேப்பில வாசனை தானே இதுல வரும். சோ அது இல்லாம நல்லா வாசனையா இருக்கிறதுக்காக நம்ம அதை உள்ள சேர்த்துக்கிறோம். அதுக்கப்புறம் இதுல ஒரு 1/2 teaspoon கல்லுப்பு. சால்ட் எடுத்துடாதீங்க, ராக் சால்ட் தான் நம்மளுக்கு வேணும். சோ அதுதான் வந்துட்டு நல்லது, அதனால அதை ஒரு உள்ள சேர்த்துக்கிறேன். இப்ப கடைசியா இதுல ஒரு 1/2 எலுமிச்சைப்பழத்தோட சாறு சேர்த்துக்கிறேன். உங்களோட எலுமிச்சைப்பழம் ரொம்ப சின்னதா இருந்தது அப்படின்னா 1 சேர்த்துக்கோங்க. என்னோடது பெருசா இருந்தது, அதனால ஒரு 1/2 எலுமிச்சைப்பழத்தோட சாறு சேர்த்துக்கிறேன். இப்ப இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளவுதான், நம்மளோட சூப்பரான ஹோம்மேட் சானிடைசர் ரெடி ஆயிடுச்சு. சோ இத வந்துட்டு நீங்க ஒரு ஸ்ப்ரே பாட்டில் அந்த மாதிரி இதுல ஊத்திக்கலாம். அப்படி ஸ்ப்ரே பாட்டில் இல்ல அப்படின்னா நார்மலா ஒரு பாட்டில் ஊத்தி வச்சுட்டு மேல ஒரு ஹோல் போட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. ஆனா கண்டிப்பா இதை ஃப்ரிட்ஜ்ல வச்சு யூஸ் பண்ணுங்க. அப்படி உங்கள்ட்ட ஸ்ப்ரே பாட்டில் இல்ல அப்படின்னா நீங்க நார்மலா பாட்டில் ஊத்தி வச்சுக்கலாம். ஊத்திட்டு மேல மூடியில ஒரு சின்னதா ஒரு ஹோல் போட்டுக்கோங்க, போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்க வந்துட்டு எதுல யூஸ் பண்றீங்கனாலுமே, ஸ்ப்ரே பாட்டில் இல்ல பாட்டில் எதுல வச்சு யூஸ் பண்றீங்கனாலுமே நீங்க வந்துட்டு ஃப்ரிட்ஜ்ல வச்சு ஸ்டோர் பண்ணிக்கோங்க, அப்பதான் நிறைய நாளுக்கு இருக்கும். அப்படி இல்லைன்னா வாரத்துக்கு ஒரு வாட்டி இதை கொஞ்சம் கொஞ்சமா ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க.
சோ அவ்வளவுதான், நம்மளோட ஹோம்மேட் சானிடைசர் ரெடி ஆயிடுச்சு. இது வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஜூஸ் பாட்டில் இருந்தது, அதுலயே ஊத்தி வச்சுட்டேன். இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது இதை நல்லா ஷேக் பண்ணிட்டு யூஸ் பண்ணுங்க. இங்க நான் ஒரு ஹோல் போட்டுறேன். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், இது ஹோல் போட்டாச்சு. யூஸ் பண்றதுக்கு முன்னாடி மேல அப்படி ஒரு கை வச்சுட்டு லைட்டா அப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணிக்கோங்க. இப்படி கையில கொஞ்சமா போட்டு நீங்க ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இது ஆக்சுவலாக வந்துட்டு நீங்கள் குட்டீஸ்க்கு கூட பண்ணலாம், குட்டீஸ்லாம் கூட இது யூஸ் பண்ணலாம். எந்த சைட் எஃபெக்ட்டும் இருக்காது, எந்த ரிஸ்க்கும் இல்லை. ஸோ அதனால கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதுலாம் எனக்கு சொல்லுங்கள். ஸோ இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். பாய், எல்லாருமே சேஃபாக வீட்டில் இருங்க. ஓகே, பாய்.